அன்பிற்குரிய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் புது வீடு கட்டும்போது பில்லர் போட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக கட்டலாம், இல்லை சைஸ் கல் வச்சு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சராகவும் கட்டலாம். இந்த ரெண்டு முறைகளில் எதை எங்கே பயன்படுத்தலாம்ங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம காணிலம் சேனலில் போட்டிருக்கிறோம். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். எந்த முறையில் நீங்கள் கட்டினாலும் தளமட்டத்தில் பெல்ட் போடணும். ஆனால் நிறைய பேர் இந்த பெல்ட் அவசியமாங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கான பதிலை சொல்லத்தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். நண்பர்களே, ஒரு கட்டடத்தில் தளம் போடக்கூடிய மட்டம்ங்கிறது இடத்துக்கு தகுந்தபடி மாறும். பெரும்பாலும் தரையிலேருந்து 2 அடி உயரத்துலேருந்து 6 அடி உயரம் வரைக்கும் கூட வைக்கிறது உண்டு. அந்த மட்டத்தில் ஒரு பெல்ட் போடுவோம். அதை நடைமுறையில் பேஸ்மெண்ட் பெல்ட்னு சொல்லுவோம். ஆனால் கட்டடத்துக்கான பில்லர்களை இழுத்து கட்டி டை பண்ணி வைக்கிறதால அதுக்கு டெக்னிக்கலாக டை பீம்னு ஒரு பேர் உண்டு. பில்லர் முறையில் தரைமட்டத்தில் ஒரு பீம் போடுவோம். அதுக்கு எர்த் பீம் இல்லைனா பிளிந்த் பீம்னு பேர். அந்த பீம் பெரும்பாலும் தரைக்குள்ளே 1/2 அடி அளவுக்கும் தரைக்கு மேலே 1 அடி உயரத்துக்கும் இருக்கும். இப்போ பேஸ்மெண்ட் உயரம் ஒரு 2.5 அடி வச்சோம்னா எர்த் பீமுக்கும் பேஸ்மெண்ட் பெல்ட்டுக்கும் நடுவில் செங்கக்கட்டு 1 அடி உயரம்தான் இருக்கும். அது மாதிரி சமயங்களில் இந்த பெல்ட் தேவைப்படாது. அதுக்கு பதிலாக டேம் ப்ரூஃப் கோர்ஸ்ன்னு சொல்கிற வாட்டர் ப்ரூஃப் பவுடர் கலந்த 1:3 சிமெண்ட் கலவையை வச்சு 1 இன்ச் கனத்துக்கு போட்டால் போதும். இந்த ஒரு கண்டிஷனை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் பெல்ட் போட்டாகணும். இந்த பெல்ட் போடுறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்கிற தரை வரைக்கும் உள்ள அஸ்திவார பகுதியையும், சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிற தரைக்கு மேலே உள்ள செங்கக்கட்டு, ரூஃப் பீம், இது எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறது மூலமாக லோட் டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்மூத்தாக்குறது. ரெண்டாவது, தரையிலிருந்து வரக்கூடிய டேம்ப்னஸ்ஸை, அதாவது ஈரத்தை தளத்துக்கும் அதுக்கு மேலே உள்ள சுவருக்கும் போக விடாமல் தடுக்கிறது. சரி, இப்போ இந்த பெல்ட்டை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். முதல்ல பில்லர் முறையை பார்த்துருவோம். எர்த் பீமுக்கு மேலே தேவையான உயரத்துக்கு செங்கக்கட்டு முடிஞ்ச உடனே சுவரோட அகலமான 3/4 அடி அகலத்துக்கு 2 பக்கம் பலகை அடைச்சி ஷட்டரிங் பண்ணணும். கீழே 2 10mm கம்பியும் மேலே 2 8mm கம்பியும் போடணும். குறைஞ்சது 6mm கம்பியை வச்சு 1/2 அடி இடைவெளியில் ஸ்டிரப்ஸ் போட்டு கட்டி காங்கிரீட் போடணும். இதுவே கல்கட்டா இருந்தால் அதோட முழு அகலமான 1.5 அடி அகலத்துக்கும் பலகை அடைச்சி பெல்ட் போடணும். இதுக்கு கீழே 3 10mm கம்பி இல்லைனா 2 12mm கம்பி போடணும். மேலே 3 8mm கம்பியோ இல்லை 2 10mm கம்பியோ போடணும். வளையத்துக்கு 6mm கம்பியோ இல்லை 8mm கம்பியோ பயன்படுத்தலாம். சில இடங்களில் பலகை அடைக்கிறதுக்கு பதிலாக கல்கட்டுக்கு மேலே 2 முனைகள்லையும் செங்கலை வச்சு கட்டி நடுவில் மட்டும் கம்பி கட்டி காங்கிரீட் போடுவாங்க. ஆனால் அது சரியான முறை இல்லை. கல்கட்டை பொறுத்த வரைக்கும் கட்டுமானத்தில் ஜாயிண்ட்டுகள் நேராக வர்றதுனால வரக்கூடிய கிராக்குகளையும் இந்த பெல்ட் தடுக்கும். அதோட பூகம்பத்தால் கட்டடத்துக்கு வரக்கூடிய ஆபத்தையும் இது குறைக்கும். 2 முறையிலையுமே பெல்ட்டோட உயரம்ங்கிறது 5 இன்ச்சு இருக்கணும். காங்கிரீட்டுக்கு M20, அதாவது 1:1.5:3 மிக்ஸை உபயோகிக்கணும். நண்பர்களே, கட்டடம் கட்டுறது தொடர்பாக இது மாதிரி பல பயனுள்ள வீடியோக்கள் நம்ம காணிலம் சேனலில் இருக்குது. இதை பார்க்குற நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நம்ம சேனலோட வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போமா.